மாவட்ட மைய நூலகத்தில் 75வது சுதந்திர விழா நிகழ்வுகள் ஒரு வாரம் நடத்தப்பட்டு வருகின்றன. முதல் நிகழ்ச்சியாக கடந்த 9/8/2021 மாநகர காவல் இணை ஆணையர் திரு சுரேஷ்குமார் நூல் கண்காட்சியை திறந்து வைத்தார். இரண்டாவது நாள் 10/8/2021 செவ்வாய் அன்று இணைய வழியாக அருங்காட்சியகத்துடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மூன்றாவது நாள் நிகழ்வாக 11/8/2021 புதன்கிழமை பாளையங்கோட்டை அரிமா சங்கம் சார்பில் அதன் தலைவர் தம்பான் அவர்கள் மரக்கன்றுகள் வழங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார், அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருத்தணி மரக்கன்றுகளை நட்டனர். நான்காவது நாள் நிகழ்வாக 12/8/2021 வியாழக்கிழமை மாலையில் சுதந்திரம் 75வது வருட சிறப்பு கவியரங்கம், கருத்தரங்கம், பரிசளிப்பு விழா ஆகியவை நடைபெற்றது. மாவட்ட நூலக அலுவலர் மீன், மாவட்ட மைய முதன்மை நூலகர் இரா வைலட், கண்காணிப்பாளர் சங்கரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தார்கள். வாசகர் வட்ட தலைவர் மரியசூசை தலைமை வகித்தார். கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களின் தலைமை கவிஞர்கள் இந்தியன் வங்கி பிரபு கவிதை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து ஆந்திரா வங்கி கவிஞர் சக்தி வேலாயுதம் கவிதை பாடினார். அடுத்து கவிஞர் முத்துவேல் கவிதை பாடினார். கவிஞர் புத்தநேரி செல்லப்பா தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் தேசிய வாசிப்பு இயக்கம் ஆசிரியர் சரவணகுமார், வாசகர் வட்டம் துணைத் தலைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், வாசகர் வட்டம் முத்துசாமி, நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கருத்தரங்கில் தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் அந்தோனி ராகுல், கவிதாயினி செல்வராணி, ஜேம்ஸ் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வட்டாட்சியர் செல்வம், அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு கவியரங்கம் கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டார்கள். இணைய வழி போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். முதன்மை நூலகர் இராவை விழா நிறைவாக நன்றி கூறினார். விழாவில் இரண்டாம் நிலை நூலகர்கள் முத்துலட்சுமி, மகாலட்சுமி, நூலகர்கள் ராஜேஸ்வரி, கண்ணுப்பிள்ளை, சீனிவாசன், சுசீலா, மாரியப்பன், வன சுந்தரராஜன், நூலக பணியாளர்கள் வேலம்மாள், சுடலை முத்து, மாயி, சுப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாக்களால் தொடங்கி வைத்திருக்கின்றோம் பாரதத்தின் பவள விழா கொண்டாட்டத்தினை கவிஞர்களுக்கும் காலவந்தோருக்கும் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாசகத்தினுடைய தலைவர் மரியப்பு தேவர்களை வணிக வருமான அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு மாவட்ட நூலக தலைவர் மரியாதைக்குரிய மீனாட்சி தலைவர்களை வணிக வருமான அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்து சிறப்பு விதமாக நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் செல்வன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாளராக வருகின்றிருக்கின்ற நம்முடைய சிவசத்தியவள்ளி அரங்காட்சியை காப்பாற்றியவர்களை அடுத்து தலைமையேற்று பிறகு சேர்த்த நம்முடைய கவிஞர் பாப்பாவுடைய செல்வமணி அவர்களுடைய குழுவினரை வருகை வருகின்ற கருத்தரங்கத்துக்கு தலைமை இருக்கின்ற பெருமைக்குரிய கவிஞர் புத்திரிக்கு ஒரு செல்லப்பா அவர்களை வருகிறது அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து நல்லூலக நம்முடைய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், நூலகத்தில் வயலட் அவர்கள், நம்முடைய வாசகத்தைச் சேர்ந்த முத்துசாமி அவர்கள், நம்முடைய அன்பு சகோதரர் சேசே பிரபு, சரவணகுமார், சக்தி வேலாயுதம், கவிஞர் முத்துவேல், வருகின்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ஜேம்ஸ் ராஜா மற்றும் அனைவரையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறேன். கீழோருக்கு உதவாத தாகமாய் சுதந்திரம், மேலோருக்கு மட்டும் உன்னதமானவர்கள் கீழோருக்கு உதவாத தாகமாய் சுதந்திரம், தட்டங்கள் வளைந்து கொடுக்கும் உயர்ந்தோருக்கு தைவதாட்சியம் காட்டாது தாழ்ந்தோருக்கு தன் கடமையை செய்யும் சட்டம், தைவதாட்சியம் காட்டாது தாழ்ந்தோருக்கு தன் கடமையை செய்யும் சட்டம். கொடலவில் நாம் காணும் பாரதம் வாங்கினோர் சுதந்திரம், அகிம்சையால் போராடி அமைதியை நிலைநாட்டி வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒருங்கிணைந்த பாரதம் காண்கிறது பரவலா. எத்தனையோ இன்னல்கள் மின்னல்களாய் மறந்து போனது மறைந்து போனது, எத்தனையோ இன்னல்கள் மின்னல்களாய் மறந்து போனது மறைந்து போனது. பெருவானத்தின் கீழ் ஒழுங்கும் பெருவானத்தின் கீழ் ஒழுங்கும் இந்திய ஒன்றியம் விழுகிறது பவளவிழா பாரதம், பவளவிழா காணும் பாரதம் வாழ்க வாழ்ந்து தமிழ் வளர வைகிறது. இனங்கள் வேறுபட்டாலும் இருதயங்கள் ஒன்றுகளும் மரக்கிளையாயும் மனிதநேயம், எம் இனங்களை ஒன்று சேர்க்கும் ஆளவரலாயம் பாரத தேசம். இனங்கள் வேறுபட்டாலும் இருதயங்கள் ஒன்றுபடும் மரக்கிளையாயும் மனிதநேயம், எம் இனங்களை ஒன்று சேர்க்கும் ஆளவரலாயம் பாரத தேசம்.
முகத்தின் மீசை சகத்தை நீங்கிய வீரம் பேசும், அகத்தின் விடுதலை ஆர்ப்பரிக்கும் பகத்சிங், பாரத எங்கும் பாடம் ஒட்டிய சாரதியாய் பாரதி, பழங்கியரை பதற வைத்த பாட்டுத்தி, ஒப்பு இல்லாத உயர்ந்தியாக கடலில் இல்லை, அதில் ஒன்று கப்பலை ஒட்டிய சிதம்பரம் பிள்ளை, அடியை அடிக்கு மேல் அடியை உடலை போட்டு, அடியை அடிக்கு மேல் அடியை உடலை போட்டு, பாரத கொடியை தன் உடலில் போட்டி காத்த குமரன், சூரண்யமலை வெல்வது எப்படி என வெள்ளையன் கலங்கிய வீரன் கொண்டு மண்ணில் பொங்கிய வீரன் சின்னமலை, சூழல் குதித்த நாடு முதல் ஆணை இஞ்சி ஆணையிட்டு வேலுக்குள் வெள்ளையை அடக்கிய வீரம் உண்டை வேலுநாச்சியார் அவருடைய வாழ்க்கை வந்து கவித்துவமானு சொல்லுவாங்க. கவித்துவம் என்பது ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை, உதாரணமான வாழ்க்கை வாழ்க்கையோ அல்லது ஒரு எழுபத்து சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை வந்து கவித்துவமான வாழ்க்கை. கவித்துவம் இந்த கவித்துவத்தை நீங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கீங்க, அதை மாதவர் சிறப்பான்களில் பங்கேற்றுக்காங்க. இருந்து கவனித்து கேட்கணுமையும் எனக்கு ரொம்ப நன்றி இருக்குது. அது சார் ரொம்ப யுகம் உதயமாயிருக்கிற இந்த நேரத்தில் நான் பலவற்றை நினைத்து பார்க்கிறேன். 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரா நேரம் நடுநீசி பொழுது பாராளுமன்ற நிசப்தமாக இருக்கிறது. அப்பொழுது சுசேதா பிரபலாணி வந்தேமாதரம் பாடுகிறார். சுசேதா பிரபலாணி வந்தேமாதரம் பாடுகிறார். இன்னும் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வரையோரை ஆசுகிறார். அதன் பிறகு ஒரு குரல் கனிவென்று ஒழிக்கிறது. என்ன குரல் என்றால், வெகு நாட்களுக்கு முன் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்ற குரலோடு கனிவென்ற அந்த கம்பீர சத்தம் கேட்கிற பொழுது உள்ளமெல்லாம் அதற்கு நீழ்ச்சி அடைந்தது. அந்த உரை அது யாருடைய உரை என்றால், பூங்காறு ஆய்வரும் மொழியவரை சென்றோம் பொன்னெல்லி கோலமிட்டு பூஞ்சிருப்பை சிந்துகின்ற உரலான புற்பூட்ட வெளியெல்லாம் முழுக்கவே பாடி வரும் ஆனம்பாடி, நம் கோடை அணியின் வசந்தம், நம் அடிமை இரவுகளை முடித்து வைத்து விடுதலை தீரம்பாடிய ஆளுநரம், செங்காவி சிரிப்புக்குள் ஜெகத்தியெல்லாம் சிறைவித்த சிந்தனையான நேர்மையுடைய குரல், அந்த உணர்ச்சி நிறைந்த குரலிலே அதை நினைக்கின்ற பொழுது தன்னுடைய அருமை மனைவி கமலாவியருடைய அத்தியை கையிலே வைத்துக் கொண்டு கண்ணீர் வழியே உரையாற்றினாரே அந்த உரையை விட, நயனிதால் சிறையிலே 9 ஆண்டு காலம் ஆடியிருக்கிற பொழுது தன்னுடைய ஒரே புதல்வி சிங்கரா பிரியதர்சனிக்கு உலக காவியம் எழுதிய கடிதனாக அனுப்பினாரே உணர்ச்சி மிக்க வரிகளோடு, அந்த வரிகளை விட உணர்ச்சி மிக்க நெகிழ்ச்சி மிக்க வரிதான் அந்த வெகு நாட்களுக்கும் நாம் விதியோடு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்று சொல்லப்பட்ட அந்த வரிகளாம். அந்த அதற்கு பிறகுதான் பாரதம், இன்றைய பாரதம் எத்தொழிலும் ஏற்றி போறோம் உயர்ந்தது. 10 தொழில் முதல் வடக்கு விமானம் 10 தொழில் வரை கண்டது பாரதம் என்று கவியரசர் சொல்லுகிற விதத்திலே அவர் நிறைய சாதனைகளை செய்தார். 5 ஆண்டு திட்டங்களும் சரி, பலவிதமான ஆரோக்கியமான சட்டங்களும் சரி, மக்கள் நலனுக்கு ஏற்ற விதத்திலே அவர் உருவாக்கியதை நாங்கள் பார்த்தோம். 59-60 என்று நினைக்கிறேன் நேருஜி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அழைத்து வருகிறார். நெல்லை மாவட்டத்திற்கு வந்து தாகதாரா செய்திகளை திறக்கூடா நடத்த வேண்டும், அதை திறக்கூடா செய்துவிட்டு மாலை நேரத்திலே அவர் ஊர்வலமாக வருகிறார். செஞ்சான் கல்லூரியிலே அது வரவேற்பு, அவர் கல்லூரி மைதானத்திலே அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வர முடியவில்லை. மக்களுடைய வெள்ளம் அலைபோத அவர் அழகாக மணி மகுடமாக அலங்கரித்திருப்பார்.
கேட்பார் அவர் அரசரவையை, ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. ஆங்கிலேயருக்கு எதிரடியாக இருந்திருந்தால் இன்று எக்கச்சக்கமான சொத்துக்களை சேர்ந்திருப்பார், அதை விரும்பவில்லை. உணவுக்கு வழியின்றிதான் மாண்டு போனார் மகாகவி பாரதி என்பது நிதர்சனமான உண்மை. இங்கே அவர் தமிழ், அவர் கற்ற தமிழ், அவர் படித்த தமிழ், அவர் உள்ளே ஓடிய தமிழ் யாருக்கு மண்டியிட்டு வாழ அவரை விடவில்லை. அவருடைய பாடலிலே அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து ஒழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்ற பாடலை பாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் உயிர் ஊன் அத்துணையும் கொதித்து உணர்வு பூர்வமாக விடுதலை போராட்டத்திலே பங்கேற்க செய்த மாபெரும் தவத்தினை செய்திருக்கிறார் மகாகவி பாரதி அவர்கள். அது ஒன்று, சமுதாயத்திலே இருக்கின்ற சுதந்திர தியாகத்தை 75வது பவள விழாவை கொண்டாடுகின்ற நாம் பாரதி சுதந்திரத்துக்காக மட்டும் பாடுபடவில்லை. தேசத்திலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் நொடிகளையும் நீக்க வேண்டும். இந்த தேசத்துக்கு எதெல்லாம் தேவையற்றதாக இருக்கின்றதோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வாழினார். ஜாதிய ஒழிப்பு, உயர்வு தாழ்வு போன்ற அத்துணையும் அவர் எதிர்க்கிறார் பாரதியை. அதனால்தான் மகாகவி என்று பாடுகின்றோம். இந்த பார் இருக்கின்ற வகை பாரதியின் நினைவிற்கும். இந்த பவள விழா அல்ல, எத்தனை ஆண்டுகள் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தை நாம் எண்ணி நினைக்கின்றோம், அத்துணை நறுமணத்திலும் எம் பாரதியினுடைய பெயர் அங்கே எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்ற நல்ல தகவலை இந்த அவையிலே சொல்லி நல்ல வாய்ப்பை அளித்த அத்துணை ஆண்டுகளுக்கும் சான்றுகளுக்கும் நன்றி. இன்றும் இந்தியனாயிருக்கும் இந்தியன் என்ற ஒவ்வொருவருக்கும் தமிழை வாசிப்போம், தமிழை சுவாசிப்போம், தமிழனாய் வாழ்வோம். ஜெய் ஹிந்த், நன்றி, வணக்கம். சுதந்திர போராட்டத்தில் திருநெல்வேலியில் வந்து ரொம்ப சிறப்பானவர் யாருன்னா நம்ம பாரதி, அடுத்தால வாவுசி. அதே மாதிரி இந்த நெல்லையில் வந்து சிறந்த ஒரு எழுத்தாளராக கவிஞராக எத்தனையோ பேர் இருந்திருந்தாலும் இவர்களையெல்லாம் இணைத்து பிணைத்து பெருமையாக நடத்திய பெருமை யாருக்காருன்னா மகாத்மா காந்தியே சார். மகாத்மா காந்தி பேசுவா கருப்பர் போகக்கூடாது. அங்கே காந்தி மிதித்து தள்ளப்படுகின்றார். அவ்வளவு கஷ்டம் அங்க கருப்பர்கள் வாழ்வது. முதல் முதலாக அந்த எதிர்ப்பு போராட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி காந்திக்கு வந்து நல்ல தாய், அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அனுப்புவாங்க. வெளிநாடு போகும்போது மதுவை தொடக்கூடாது, மாதுவை தொடக்கூடாது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு வாழ்ந்து காட்டியதுனால் ஒரு நல்ல காந்தி நமக்கு கிடைத்தார். அதுக்கு தான் பாரதி வாழ்க்கை நியமான் மையத்து நாட்கள்லாம் காழ்விட்டு வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றால் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று காந்தியை போட்டுக்கிறார். ஏன் காந்தியை நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு வருதேன். அவர் ஜெயிலில் ஸ்மாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, ஜெயில் அதிகாரி சிறையில் தள்ளுதார். அவர் தள்ளும்போது மூஞ்சி முப்புற தள்ளி முதுகில் பூட்ஸ் காலத்தை வச்சு மிதிக்காது. அவருடைய முதுகில் பூட்ஸ் காலத்தைய தடம் விழுந்துருது. கொஞ்ச காலம் கழித்து காந்தி ஏதாவது ஒரு தொழில் படிக்கிற ஜெயிலில் இருந்தார். அவர் ஒரே ஒரு தொழில் படிக்கிறார், செருப்பு தைக்கும் தொழில். முதல் முதலாக செருப்பு செய்தார். யாருக்கு அப்படின்னா தன்னுடைய கால் முதுகு தடம் புதைச்சிச்சுனா அந்த ஸ்மார்ட்ஸுங்கிற அதிகாரிக்கு செருப்பு செய்தார். செருப்பு செஞ்சு அவர்கிட்ட பண்ணி கொடுக்காரு. அவர் காலில் போடுறாரு, ஏன் கால் அளவு உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற, நீங்கள் என்னை விதிச்சு தந்தீங்கன்னா அதில் உள்ள அளவு அதை வச்சு செஞ்சேன்னார் அந்த அதிகாரி. செருப்பு போட்ட அதிகாரியால் நிற்க முடியல, கால் தடுமாறி விட்டது. அந்த ஸ்மார்ட்ஸுங்கிற அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போன பிறகு அந்த செருப்பை தன்னுடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. ஆகவே தவறு செய்தவரை கூட திருத்தக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது காந்திக்கு இருந்துச்சு. அதான் இன்னா செய்தார் பொறுத்தால் அவர் நானே நன்மையும் செய்து விடல்கிற குரல் டால்ஸ்டாய் எழுதியிருந்தார் நூலில். டால்ஸ்டாய்க்கு காந்தி கடிதம் எழுதுறாரு, இந்த கருத்து உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்ட்டு. அதுக்கு டால்ஸ்டாய் இது காந்திக்கு கடிதம் எழுதுறாரு, ஏற்றில இது உங்கள் இந்திய நாட்டில் உள்ள கருத்து தான், யாருன்னா திருவள்ளுவருடைய கருத்துங்க. ஆகவே டால்ஸ்டாய் எழுதிய பிறகு காந்தி சொன்னாராம், நான் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அது தமிழ்நாட்டில் பறக்க வேண்டும், தமிழை படிக்க வேண்டும்,
திருக்குறளை முழுமையாக கற்று தேர வேண்டும் என்று சொல்லி காந்தி அவாவோடு எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் காந்திக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்த பெருமை தமிழ் இனத்திற்கு உண்டு என்பதை சொல்லி காந்தி போன்ற ஒரு அகிம்சாவாதி இருந்ததனால்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தில் நம்புகிறார் தேர்வு என்று சொல்லி ஒரு அகிம்சாவளியில நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததனால்தான் வெள்ளைக்கார நாட்டில் கூட காந்திக்கு சிலை இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே வன்முறை என்றைக்கும் தீர்வு அல்ல, நம்முடைய அமைதியும் அன்பும் சாத்வீகம் தான் என்றைக்கு நமக்கு சிறப்பு தரும் என்பது காந்தியுடைய வாழ்க்கை நமக்கு போதித்த கட்டளை. நன்றி, வணக்கம். நிகழ்வு நம்முடைய வாவுசி உள்ளிட்ட பல தலைவர்கள், மகாபாரதி பாரதி உள்ளிட்ட பல தலைவர்கள் இருந்த போதிலும் நமக்கு மிக அளவில் இந்த ஆங்கிலேயர்களுக்கு தொல்லை கொடுத்த, தொழில் ரீதியாக தொல்லை கொடுத்தவர் வ.உ. சிதம்பரம். அவர்களுக்கு தான் அதிக அளவு தண்டனை, இரட்டை அளவு தண்டனை அவருக்கு கிடைத்தது. காரணம் என்ன சொன்னா, அவருடைய தொழில் ரீதியாக அவருக்கு பெரிய தொல்லை கொடுத்தார். அதாவது அவருடைய கப்பல் கம்பெனிக்கு வந்து மாற்றாக போட்டியாக ஜப்பான்லேருந்து ஒரு கப்பலை வாங்கி வந்து அந்த கப்பலில் அவன் வேலை பார்த்த ஆட்களை கூட இங்கே கூட்டிகிட்டு வந்து சிறப்பு சலுகை அளித்து வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை இப்படி பல்வேறு சலுகைகளை அடைத்ததுனால அவனுக்கு அந்த கப்பலுடைய வியாபாரம் மிகவும் மோசமாக போச்சு. அதனால் இவனுக்கு மனத்தில் பயங்கரமான ஒரு பாட்டம், இவன் எப்படியாவது தொழிலில் இது பண்ணணும்னு சொல்லி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து கோயம்புத்தூரில் சிறையில் வந்து தள்ளி அவரை செக்டு வச்சாங்க. அப்படி பல இன்னர்களை அனுபவித்தவர் தான் நம்முடைய தேசத்திலே பிறந்த, நமக்கு ஊருக்கு பக்கத்திலே பிறந்த வ.உ.சி. தான் சிதம்பரம். அதனால தான் அவருக்கு அந்த பெரிய தண்டனை அவன் கொடுத்தான். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தண்டனைகள் இருந்தாலும் கூட அதிக அளவு தண்டனை பெற்றவர் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வ.உ. சிதம்பரம் என்பதை கூறி வாய்ப்படுத்தவங்க நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, நான் முன்னே மூணு செய்தி தான் சொல்ல போறேன். சுதந்திர போராட்ட வீரர்கள அதிகமாக பாடுபட்ட மாவட்டம் சொன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தான். அதிக தலைவர்கள், சுதந்திர தலைவர்களை கொண்டது நம்ம திருநெல்வேலி மாவட்டம். எல்லாரும் ஆண்களை பத்தி தான் பேசுறாங்க, ஆனா அந்த பாரதி, மகாத்மா அப்புறம் இன்னும் பிற தலைவர்களுக்கு துணையா இருந்தது பெண்கள் தான். காந்திக்கு ஒரு புட்லிபா இல்லைன்னா அவர் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்க முடியாது. அத மாதிரி பாரதியாருக்கு ஒரு செல்லம்மா இல்லைன்னா அவர் வீர தீர கவிதைகளை எழுதிருக்க முடியாது. இப்ப நீங்க எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பெண்களுடைய ஒரு சுதந்திரம் இல்லைன்னா அங்க வந்து இருக்க முடியாது. இந்த பெண் பெண்ண வந்து மறந்துட்டாங்க. வேறு நாச்சியாருக்கு புயலின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அதை யாருமே பேசல. இது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. முதல் தற்கொலை படை வீராங்கனை அந்த அம்மா, ஆங்கில ஆயுத கிடங்குல யாருமே போக முடியாது, அதை அழிச்சாதான் நம்ம நாச்சியாரம் போக முடியும். இந்த அம்மா தான் உடம்பு எனக்கு வந்து புள்ளடிக்குது வந்து தன் உடம்புல பூரா எண்ணெயை பூசிட்டு அங்க உள்ள போய் செஞ்சாங்க. அந்த ஆயுத கிடங்கு அழைச்சாங்க, அது யாருமே பேசல. ஆண்கள் நீங்க பேசியிருந்தா இன்னும் எங்களுக்கு சிறப்பா இருந்துக்கணும். அத மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிலைகள் ஒண்டி வீரன், வீரன் அழகு முத்துக்கணும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். மகாத்மா காந்தி பத்தி அழகா ஐயா சொன்னாரு. மகாத்மாங்கிறது வந்து உலகத்திலே அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் தெரியுமா, சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த அவர் போறாரு. அப்ப அவங்க அம்மா சவுத் ஆப்பிரிக்கா நம்ம தெரியும் இப்பவே பாருங்களா எப்படி இருக்கு. அப்ப அந்த அம்மா வந்து ஒரு மூணு சத்தியத்தை வாங்குறாங்க, மது அருந்த கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாதிரிக்கு பண்ணக்கூடாது. காந்தி தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்ததுனாலதான் அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பேர் வந்து, வேற யாருக்குமே அந்த மகாத்மாங்கிற பேரு கிடையவே கிடையாது. வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னும் நிறைய பேசலாம். சென்னையிலே சென்று கடையிலே வியாபாரம் பார்த்து
ஒரு செய்தி எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு யாரும் உதவவில்லை, ஆனால் இறந்த பிறகு குரு பூஜை கொண்டாடி ஆசீர்வாதிக்கு வாக்குகள் தேவை அவருக்கு வச்சுட்டு அவர் குரு பூஜை சிலையை விட்டுருந்தார். அவர் திருநெல்வேலியிலிருந்து அவர் வந்து திருச்செந்தூர் செல்வதற்கு அவர் கையில் காசு நடந்தே செல்கிறார். இந்த நாட்டுக்காக தன்னுடைய பெரிய குடும்பத்தில் செல்வத்தோடு பிறந்த ஒரு மனிதர், அவர் ஜெயிலுக்கு போய்கொண்டு அவர் வரவேற்க ஆள் இல்லை. கடைசி காலத்தில் திருச்செந்தூருக்கு அவர் செல்வதற்கு கூட அந்த பேருந்து கட்டணம் இல்லை, நடந்தே செல்கிறார். அப்படியெல்லாம் அவர்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு கடுமையான அந்த கொடுமையெல்லாம் கண்டதன் காரணமாகத்தான் நாம் முன்னறி பெற முடிந்தது. இந்த சுதந்திர தின கொடுவிழா கொண்டாட்டங்கள்லாம் அவர்களுடைய அவர்கள் பட்ட அந்த தியாகங்களை நினைக்கவும் அவர்களை நினைவு கூறவும் தான். அதே மாதிரி தான் பாரதியார், பாரதியார் இறங்கும் போது அவர் செல்கிற அந்த செல்கின்ற ஊர்வலத்திலே அவர் உடலில் இருந்த மறை வயது எழுதுகிறார். அவர் ஊர்வலத்தில் வந்ததுகளே அவர் உடலில் இருந்த ஈக்கம் எண்ணிக்கை அதிகம், அந்த அளவுக்கு அவருடைய இந்தி மயானத்தில் கூட செல்வதற்கு ஆளுநரை அவர் இறந்த நேரத்திலே அவருடைய தியாகங்கள் எல்லாம் அவர்கள் பட்டு அவர் தியாகம் செய்ததாக நாம் இதை சுதந்திர காட்டை அழிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அவருடைய தியாகங்களை நினைவு கொடுத்தான் அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைக்கு நினைவு கொடுத்ததால் இந்த கொண்டாட்டங்கள் அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அவருடைய நினைவுகளை போட்டுவோம் என்று கூறி என்னுடைய உரை எனக்கு நன்றி கொள்ளலாம்.